ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் என்ன சொல்லித்தரலான் இருக்கேன்னா, இன்ஸ்டாகிராமில் எப்படி அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரலான் இருக்கேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்க, பட் வந்து அந்த ப்ரொஃபைல் பிக்சர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியாது. நிறையா ஆப்ஸ்லாம் இருக்குது, அவங்களோட இமேஜஸ், அவங்க போஸ்ட் பண்ண இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஸ் இருக்குது, இமேஜஸ் வீடியோஸ்க்கு. பட் ப்ரொஃபைல் பிக்சர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ நான் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு சின்ன ட்ரிக் சொல்லித்தரலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் என் ஃப்ரெண்டோடைய அக்கௌண்ட், ஆகாஷ் வலம்புரை ஆகாஷ் பிரபுங்கிறவன் என் ஃப்ரெண்டு, அவனோட அக்கௌண்ட்டை வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட். ஸோ நான் அந்த அக்கௌண்ட்டை நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன், அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற ப்ரொஃபைல் இமேஜை எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு நான் சொல்லித்தரேன். இது ப்ரைவேட்டில் இருக்கிறதுனால ஸோ இதை டவுன்லோட் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. எந்த அக்கௌண்ட் ப்ரைவேட்டில் இருந்தாலுமே அவங்களோட இமேஜஸை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ரொம்ப ப்ரைவசியாக ப்ரைவேட்டாக இருக்குது, இது வந்து ரொம்ப செக்யூராக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இன்ஸ்டாகிராம் ஒன்றும் அவ்வளோ செக்யூர் கிடையாது, ஓகேவா? ஸோ நான் இதுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ப்ரௌசர். நான் வந்து கூகுள் க்ரோம் நான் யூஸ் பண்ணுறேன், சரியா? கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். கூகுள் க்ரோமில் நான் ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். அதில் போய் இன்ஸ்டாகிராமில் போய் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டோடைய டிபியை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை டைரெக்டாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். பட் நீங்கள் டவுன்லோட் இமேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிடக்கூடாது. ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப்னு ஒன்று இருக்குது, தெரியுதா? இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இமே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த அந்த டேபை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் காட்டும். இந்த இமேஜ் எப்படின்னா குவாலிட்டி ரொம்ப கம்மியாகவும் ரொம்ப கேவலமான குவாலிட்டியாக இருக்கும். இந்த குவாலிட்டி அவங்க அப்லோட் பண்ண குவாலிட்டியாக இருக்காது. ஸோ நீங்கள் இந்த அப்லோட் பண்ண குவாலிட்டி நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா, அந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள். அதில் ட்ராக் பண்ணிங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு 320x320 போட்டிருக்கோம். அந்த 320x320 1080x1080 மாற்றிக்கங்க, அவ்வளோதான். 1080 அதாவது நம்ம இன்ஸ்டாகிராமுடைய சர்வருடைய மேக்ஸிமம் ரெசல்யூஷன், கேப்சரிங் ரெசல்யூஷன் எதுனா 1080x1080 தான். அதுக்கு மேலே எந்த இமேஜுமே அதால் அப்லோட் பண்ண முடியாது. நீங்கள் நார்மலான குவாலிட்டியில் போட்டாலுமே அந்த குவாலிட்டி வந்து 1080x1080 ரெசல்யூஷனில் தான் போய் இன்ஸ்டாகிராம் சர்வரில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் அதை நீ டை என்டர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா அவங்க அப்லோட் பண்ண குவாலிட்டியில் அந்த இமேஜ் கிடச்சிரும். லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டவுன்லோட் இமேஜும் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் டவுன்லோட் ஆகிடும், அவ்வளோதான். இதுதான் வந்து அவங்களோட இதை, அவங்களோட டிபி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதுதான் ட்ரிக்கு. நீங்கள் எந்த ப்ரௌசர் எந்த வித இதையும் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த இமேஜை. அந்த அந்த இமேஜோடைய குவாலிட்டி உடையாமல் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ட்ரிக். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் என்ன போட போகிறேன்னா, அவங்களோட ப்ரைவேட் அக்கௌண்ட்டோடைய ஃபோட்டோஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் சொல்லித்தரலான்றீங்க. கீப் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாவது குவஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெக்னோ ஸ்டாஃப்ஸ் தமிழ். தேங்க்யூ.